வயது வித்தியாசமே இல்லாமல் எல்லா வயதினரையும் சிரிக்க வச்சவர் தான் விவேக். இவர் உடல்நல பிரச்சனையால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டப்ப கூட விரைவில் நலம் பெற்று வீடு திரும்புவார்னு தான் இவரோட ரசிகர்கள் காத்திருந்தாங்க. ஆனால் ரசிகர்கள் குடும்பத்தினர் நண்பர்கள் மற்றும் ஒட்டுமொத்த திரையுலகினரையும் கலங்க வைக்கும் விதத்தில் விவேக் இறந்து விட்டார் அப்படிங்கிற செய்தி வெளியானது. இதை தொடர்ந்து பல பிரபலங்கள் அறிக்கைகளை விட்டு தங்களுடைய இரங்கலை தெரிவிச்சிட்ருக்காங்க. நடிகர் சிம்பு வெளியிட்டிருக்க அறிக்கையில் அன்பு அண்ணன் நம் சின்ன கலைவாணர் இன்முகம் மாறாத மனிதர் எல்லோரிடமும் இயல்பாக பழகுபவர் கணக்கற்ற மரக்கன்றுகளை நட்டு காற்றுக்கு ஆக்சிஜனை சுவாசிக்க கொடுத்தவர் இன்று மூச்சற்று விட்டார் என்ற பெரும் துயரச் செய்தியை கேட்டு அதிர்ந்து போனேன். சைக்கிளிங் உடற்பயிற்சி யோகா இசை என மிக ஆரோக்கியமான முன்னுதாரணமாக நான் ஆச்சரியப்படும் மனிதர் நடிகர் விவேக் சார்தான். பண்பாளர், இவ்வளவு சீக்கிரம் இழப்போம் என்று கனவிலும் நினைத்ததில்லை. தமிழ் சினிமாவில் எங்கெல்லாம் முடியுமோ அங்கெல்லாம் பகுத்தறிவு கருத்துக்களை போதித்து வந்தார். மரக்கன்றுகளை நடுங்க அப்படின்னு ஐயா அப்துல் கலாம் காட்டிய வழியை இளைஞர்கள் மத்தியில் விரைவாக கொண்டு சென்று செயல்படுத்திய செயல் வீரர். பத்மஸ்ரீ விருதுக்கு பொருத்தமானவராக நிறைந்திருந்தார். அவர் மறைந்தாலும் அவர் செய்து சென்றிருக்கிற செயல்கள் அவரை என்றும் நகைச்சுவை நடிகராக கருத்தாளம் மிக்க மனிதராக நிலைத்திருக்க வைக்கும். நம்மிடையே நிலைத்திருப்பார். என் மீது மிகுந்த அக்கறை கொண்டவர். எப்போதும் என் நல்லது எடுக்கும் முயற்சிகள் பற்றி விமர்சித்து கொண்டே இருப்பார். அவருக்கு நாம் செய்ய வேண்டியது அவர் செய்து வந்ததை நாம் தொடர்ந்து செய்வதுதான் உண்மையான அஞ்சலியாக இருக்க முடியும். நான் அவருக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக மரக்கன்று வைக்க இருக்கிறேன். சின்ன கலைவாணரை நேசிக்கும் ஒவ்வொருவரும் குறைந்தபட்சம் ஒரு மரக்கன்றுகளையாவது நட்டு அவரது இதயத்திற்கு நெருக்கமான அஞ்சலியை செலுத்துவோம் அப்படின்னு அன்போடு அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன். இதய அஞ்சலிகள் விவேக் சார் என நடிகர் சிம்பு தன்னுடைய அறிக்கையில் தெரிவிச்சிருக்காரு.